ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அக்குள ஏற்படுற கருமையை எப்படி சரி பண்ணுறதுன்ட்டு, அதாவது அண்டர்ஆர்ம் டார்க்னஸ்ஸை சரி பண்ணுறதுக்கான ஒரு ஈஸியான டிப்ஸ் அப்படி தான் இன்றைக்கி வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அண்டர்ஆர்ம் டார்க்னஸ் அப்படிங்கிறது கேர்ள்ஸுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் ஒன்றா இருக்குது. என்னென்னா, இப்போ நமக்கு ஒரு ட்ரெஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், ஸ்லீவ்லெஸ்லாம் போடணுன்ட்டு ரொம்ப ஆசை இருக்கும். ஆனால் இந்த அண்டர்ஆர்ம் டார்க்னஸ் இருக்கிறதுனால அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நம்மளால் போட முடியாமல் போயிடும். அதுக்காக தான் நான் ஒரு ஈஸியான டிப்ஸ் உங்களுக்காக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி அண்டர்ஆர்ம் டார்க்னஸ் எப்படி வருதுன்ட்டு பார்த்தோன்னா, நம்ம பாடியில் மெலானின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால பிக்மெண்டேஷனாக உண்டாகிறது தான் டார்க்னஸ். இன்னும் பார்த்திங்கன்னா, நம்ம டைட்டான ட்ரெஸ்ஸஸ் போடும்போது அதில் உராய்வு ஏற்பட்டு அதனாலேயும் டார்க்னஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்டர்ஆர்ம் ஹைஜீன், நம்ம பாடிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அது மாதிரி அண்டர்ஆர்ம்ஸுக்கு கொடுத்து க்ளீனாக வச்சுருக்கணும். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, குளிச்சுட்டு வந்ததும் ஈரமாக இருக்கும்போதே பவுடர்ஸ், டியோட்ரன்ஸ், ரோலரான்ஸ் இதெல்லாம் டைரெக்டாக அப்ளை பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இதனாலே தான் நமக்கு டார்க்னஸ் வந்து வருது. இப்போது நாம் அண்டர்ஆர்ம் டார்க்னஸ்க்கான ரெமிடியை பார்த்துடலாம். இதுக்காக நாம் எடுத்துருக்கிறது ஒரு லெமன், ஒரு கொஞ்சம் சுகர் எடுத்துருக்கோம். எடுத்து அதை கட் பண்ணி அதில் ஹாஃப் பீஸ் எடுத்து சுகரில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே அதை அண்டர் ஆர்ம்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 hour அப்படியே அதை விட்டுருங்க. அது காஞ்சதுக்கப்புறம் நல்லா நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு க்ளீன் டவல் வச்சு வைப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. எதுக்காக லெமன் யூஸ் பண்ணுறோன்னா, லெமனில் இருக்கிற ஆன்டிஆக்சிடென்ட் வந்து நம்மளோட அண்டர் ஆர்ம்ஸில் இருக்க இன்ஃபெக்ஷன் ஏதாச்சும் வூண்ட் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிடும். அது வந்து ஒரு இன்ஃப்ளமேட்டரி ப்ராடக்டாக யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, லெமனுக்கு வந்து ஒரு முக்கியமான பெனிஃபிட் இருக்குது. என்னென்னா, ஸ்கின் லைட்டனிங், நம்மளோட அந்த டார்க்னஸ்ஸை கம்மி பண்ணி நம்மளோட பாடி கலருக்கு அதை சேஞ்ச் பண்ணிடும். அதுக்காக தான் நம்ம லெமன் யூஸ் பண்ணுறது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.